ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது, கொஞ்ச நாள் நம்ம சேனலுக்கு எந்தவித காப்பிரைட்டுமே வராமல் இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. அதுவும் ஒன்று ரெண்டுன்னு கொடுக்கல, மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லவ் ட்ராமாவில் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா எபிசோடுக்குமே கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னோட நல்ல நேரம், எதுக்குமே ஸ்ட்ரைக் கொடுக்கல, எல்லாமே கிளைம் மட்டும்தான். எனக்கு இந்த வீடியோஸ்லேருந்து ரெவன்யூ மட்டும்தான் வராது, அது கூட பரவாயில்ல, சேனலுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வரல. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த ட்ராமாவை என்னால் எபிசோடு வைஸாக கண்டினியூ பண்ண முடியாது. அதனால பேலன்ஸ் இருக்க 8 எபிசோடையும் நான் ரெண்டு வீடியோவில் போட்டு முடிச்சிடுறேன். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிற அப்படின்னு சொல்லி யாருமே திட்டாதீங்க, ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய ட்ராமாஸ் பெண்டிங்கில் வச்சிருக்கேன், அது எல்லாமே கண்டினியூ அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே வரலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம கேசியு பேங்க்கில் ஒரு கண்ணாடி போட்டவன் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அவனுக்கு மேரேஜ் நடக்க போது. அதுவும் 4 வருஷமாக இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணை விட்டுட்டு இவனோட பேரண்ட்ஸ் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருப்பான். ஸோ அந்த கல்யாணத்தை ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியான ஒரு லவர்ஸ் இருக்காங்க, அந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு கூட ஒருத்தர் மறக்க முடியாம அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பாத்திரலாம். ஸ்டார்டிங் சீன்ல கல்யாண மண்டபத்துல இருந்த நம்ம மாப்பிளைய காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஓரமா உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். டேய், என்ன ஆச்சு, ஏன் அழுந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒண்ணு இல்லடா, நான் 4 வருஷமா லவ் பண்ணல, அந்த பொண்ணை என்னால மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கன்வின்ஸ் பண்றான், டேய் விளையாடாத, உனக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்துல வந்து நீ இப்போ அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவனோட மைண்டை எப்படியோ மாத்தி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த நேரத்துல நம்ம பார்க்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை நான் பார்த்துட்டேன், அவனோட பேரு ஜாங் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு ஷாக் ஆயிருது, நம்ம பையனா இவங்களோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோவோட அம்மா பார்க்கோட அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, அது என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு போறாங்க, டே உள்ள உன் கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் அவங்களும் உள்ள வராங்க. ஏமா, எப்பயுமே நீ காலிங் பெல் கூட அடிக்காம உள்ள வருவ, ஆனா இப்ப என்ன போன் பண்ணிலாம் கேட்டுட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்னும் இல்லடா, உன் கூட வேற யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போது நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான், நான் பார்க்க கூட பழகிற விஷயம் அம்மாவுக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு. நீ லவ் பண்றப்பா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு தான் நான் கடை வச்சிருக்க அந்த அபார்ட்மெண்டோட ஓனர். இதுல என்ன பெரிய விஷயம்னா, இவங்களை விட அவங்க பெரிய பணக்காரங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க காட்டுறாங்க, இவ வந்து கொஞ்சம் பதற்றமா இருக்கா ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இவ்வளவு லவ் பண்ணாம ஆஸ் யூ லவ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சோ அதனாலதான் இவ அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் பதற்றத்தோட இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் நம்ம ஜியாங்கோட ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கிறத நோட் பண்ணிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பால்கனில நிறைய செடிகள்லாம் வளர்ப்பால, அந்த இடத்துல இருந்த நிறைய செடிகள் அப்புறம் இவ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த திங்ஸ் அப்புறம் அந்த பியானோ இது எல்லாத்தையுமே எடுத்து வித்துறா. வித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஜியாங்கோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறா. நம்ம ஜியாங்குக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு தெரியுது நீ எனக்காக தான் இதெல்லாமே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னால இது எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியல, நீ ஒரு தடவை இப்படி எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணும்போது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, இன்னும் சொல்ல போனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீ என்ன லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, என் மேல கருணை காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே மனசு உடஞ்சு பேசும்போது நம்ம ஹீரோயினும் ஆறுதலா பேசிட்டு இருக்கா. ஹே, இங்க பாரு, உன்னோட நிலைமையில நான் இருந்திருந்தா கூட எனக்காக நீயும் இப்படிதான் பண்ணிருப்ப, சோ இதை நீ வேற ஆங்கிள் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க்க மீட் பண்ண போறா, ஏன்னா நம்ம பார்க்கு தான் இவளை கூப்பிட்டுருப்பான். சோ நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் பார்க்க கேக்குறா, நீ கிட்டத்தட்ட ஜாங்க கூட 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க, அப்படின்னா உனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஜாங் யாரையாவது லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே இந்த இடத்துல தெரியும் ஜாங் என்ன லவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க கிட்ட சொல்லி இவங்களோட லைஃப் நம்ம கிளைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல போய் சொல்லியிருக்கா. சோ இவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதாவது ஜாங் இவளை லவ் பண்ணிருந்தாலும் இவ ஜாங்க லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை பத்தி இவ யோசிக்காம நம்ம ஹீரோ கூட எப்பயுமே சகஜமா பேசி பழகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜியாங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா, ஆனா இதுல இவ முழுசா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் எதிர்ச்சியா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவனை பாக்கிறதுக்காக கேசியு பேங்க்கு வரான். சோ ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறதுனால அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பார்க் அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு பில் இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்களால அவங்களுக்கு நடுவுல பிரேக்கப்பும் ஆயிருக்கு, ஆனா இந்த விஷயத்த பத்தி அவங்க ரெண்டு பேருமே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சோகமா போயிட்டு இருப்பான். ஆனா இதை பத்தி நம்ம பார்க்கு கிட்டயோ இல்ல
பில் கட்டியோ இவன் பேசவே மாட்டான். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம பார்க்க ஒரு பயங்கரமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்துறா. சோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பில் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு இருக்கான். பில் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல. இருந்தாலும் இப்போ காசு கொடுக்க முடியாது, நான் சொல்ல முடியும். சோ எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசையும் கொடுத்துறான். அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம பார்க் இவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்றா, அதுவும் ஒரு காரை. ஆக்சுவலா இந்த கிஃப்ட வாங்குறதுக்கு இவனுக்கு மனசே இல்ல. தனியா ஒரு இடத்துக்கு நம்ம பார்க்க கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா திட்டுவான். ஆமா, நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு இப்போ காஸ்ட்லியா இந்த மாதிரி ஒரு கோட் வேணும், அதுக்கப்புறம் இப்படி பயங்கரமா ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக தேவையில்லாம எனக்கு போய் இப்படி பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்க? செலவு பண்றதுக்கு உனக்கு மனசு இருந்தாலும் இது எல்லாத்தையுமே சும்மா வாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஜாங், நீ எதுக்காக என்ன வேற யாரோ ஒருத்தர் மாதிரி நினைக்கிற? நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றோம். சோ எனக்கு நீ செலவு பண்ற, அதே மாதிரிதான் நானும் உனக்கு செலவு பண்றேன். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா நீ எதுக்காக இந்த செலவு எல்லாத்தையுமே வேற யாரோ ஒருத்தங்க உனக்கு பண்ற மாதிரி நினைக்கிற? பார்க், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் செலவு பண்றது வேற, நீ செலவு பண்றது வேற. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ எல்லாத்தையுமே பண்றேன்னு எனக்கு தெரியுது. பட் நான் உன்ன மாதிரி ரிச்சா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நான் எப்பயும் போல இப்படி இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் இருக்கான்ல, அவனை வேற ஆளையே காணோம். நம்ம ஹீரோயினும் கால் பண்றா, மெசேஜ் பண்றா, ஆனா அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். சோ இப்படியே கொஞ்ச நாள் போது நம்ம ஜியாங் எங்க போனானே தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவனா வரான். எங்கடா போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அவ கேக்கும் போது இவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் மறுபடியும் போலீஸ் எக்ஸாம் எழுதுனால அதுல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவனுக்கு முன்னாடி காட்டிக்காம, பரவாயில்லடா இப்போ இதுல என்ன இருக்கு, மறுபடியும் நீ அடுத்த டைம் எழுதி பாஸ் பண்ண போற, என்னால முடியாது ஆசு, நான் முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் கம்மியா தான் மார்க் எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ எதுக்குடா கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்க, அதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ உன்ன ஒரு நாய்க்குட்டி மாதிரி பத்திரமா பாத்துக்கிறாள், அப்ப எதுக்காக நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவன் அடிச்சிட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் பயங்கரமான சண்டை, அவன் சொன்னதுலயும் தப்பு இல்ல, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் உங்ககிட்ட. சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத, என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரியும் பேசாத, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட போவான். சோ இந்த இடத்துல இவங்களுக்கு நடுவுலயும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் இவங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க விஐபி வந்து இறந்து போயிட்டாரு போல. சோ அவரோட ஃபியூனரலுக்கு ரெண்டு பேரை போக சொல்றாங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். சோ போயிட்டு அந்த ஃபியூனரல இவங்க ரெண்டு பேருமே அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே ரிட்டர்ன் வரல, அங்க ஒரு பீச் இருக்கும் வர வழியில. சோ அப்படியே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரெயின்காக இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா அங்க இருக்க ஒரு பியானோவை பிளே பண்ணிட்டு இருப்பா. இவளுக்கு பியானோ பிளே பண்ண தெரியும் அப்படிங்கறதே நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் தெரியுது. சோ அதுக்கப்புறம் பெஞ்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரெயின்காக. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேப்பா, நான் பேசாம ஜியாங்க கூட பிரேக்அப் பண்ணிருவா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். இவனா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அவளை அப்படியே கூட்டிட்டு வந்து விடுறான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி ஓப்பனா எதுவுமே பேச மாட்டாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம பார்க் வந்து ஹீரோவை மீட் பண்ணி அவங்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஜாங், எனக்கு எல்லாமே தெரியும், ஸ்கூல் படிக்கும் போது நானும் பில்லும் லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே இப்ப, ஆனா இத பத்தி நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, என் மேல கோவமா இருக்கியா என்ன? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அது முடிஞ்சு போன விஷயம். சோ அதை பத்தி எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிதான் நான் எதுவுமே கேட்கல. இதை நீ வேணா பெரிய மனசு பண்ணி விடலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதே மாதிரி நீயும் யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா பார்க்குக்கு வந்து இன்னும் அந்த சந்தேகம் இருக்கு, நம்ம ஆசுவும் ஹீரோவும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போகும்போது அவனோட ஃப்ரெண்டும் கேட்பான், டேய் உனக்கு எல்லாமே தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நீ எதுவுமே என்கிட்ட கேட்காம இருக்கிறதா எனக்கும் கஷ்டமா இருக்கு, சரி விட்ரா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இதை பத்தி நான் உன்கிட்டயும் பார்க்குகிட்டயும் பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல எனக்கு உன் மேல எந்தவித கோபமும் கிடையாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனா நம்ம பில் வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, இவன் என்ன இப்படி சொல்றான், நம்ம உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணா இன்னொருத்தன் லவ் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும், ஆனா இவன் என்ன கொஞ்சம் கூட கோவப்படாம போறான், ஒருவேளை இவன் பார்க்க உண்மையா லவ் பண்ணலையா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அடுத்து அம்மாவை காட்டுறாங்க, இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கார்கார வந்து இடிச்சிடறான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஓடுவா. இந்த இடத்துல இவ அம்மான்னு சொன்னதை அந்த லேடி ஒர்க்கர்ஸ் கேட்டுருவாங்க, அவங்க மட்டும் கிடையாது நம்ம ஹீரோவும் கேட்டுருவான். சோ இந்த இடத்துல இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இந்த லேடி ஒர்க்கர்ஸ் மத்தவங்க கிட்டயும் சொல்லிடுறாங்க, நம்ம பார்க்குக்கும் தெரிய வருது நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அந்த கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹீரோ தான் கார்ல கூட்டிட்டு போறான்.
ஆல்ரெடி வேற அவங்களோட பாதத்துல ஏதோ அடிபட்டு இருக்கோம், அதனால கூட நடக்க முடியாம நடந்துட்டு இருப்பாங்க. சோ இப்ப கால்லயும் அடிபட்டுருச்சு, அதனால அவங்க கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோயினும் வருத்தப்படுவா. அப்புறம் அவளோட அப்பாவை தான் போய் திட்டிட்டு இருப்பா, உனக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையாப்பா, நீ தான் கஷ்டப்படுறனா அம்மாவையும் எதுக்காக கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அப்படியே வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. சோ இவங்க சுத்திட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பார்க்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணுவா, ஆனா அவங்க ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க. சோ இதனால இவளோட சந்தேகம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை நிஜமாவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா இல்ல வெளியே சுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போக அந்த இடத்துல அவன் இருக்கான். ஜேங், நான் உனக்கு வாங்கி கொடுத்த காரை நீ யூஸ் பண்றியா இல்லையா, அதை ஏன் ஒரே இடத்துல வச்சிருக்க, பார்க்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு இது எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ அதை கேட்கவே மாட்ற. ஜேங், நான் கொடுக்கற பொருளை நீ ஏன் வாங்க மறுக்கிறன்னு எனக்கு தெரியல, என்னோட இடத்துல நீ இருந்திருந்தாலும் எனக்கு இப்படிதான் பண்ணிருப்ப, அதை தான் பார்க்கு நானும் சொல்றேன், நான் செலவு பண்றது வேற நீ செலவு பண்றது வேற, நான் செலவு பண்றது ஓகே ஆனா நீ செலவு பண்றது எனக்கு ஏதோ கருணையா கொடுக்கற மாதிரி இருக்கு, என்னால அதை ஏத்துக்க முடியல, தயவு செஞ்சு இந்த காரை எடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பார்க்க இல்ல என்னால முடியாது இது இங்கேதான் இருக்கும் நீ யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அப்படியே அவகிட்ட பேசிக்கிட்டு அந்த ஸ்கேட் பண்ற இடம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்குறான், அவளுக்கு தெரியாது போல அதனால கொஞ்சம் தடுமாறி தடுமாறி தான் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை ஸ்கேட் பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரசிப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இவன் மேல வந்து விழுந்துருவா. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை டக்குனு ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருவா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே வருவான், ஏன் உனக்கு என்னாச்சு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஆனா நம்ம இப்படி ஒன்னா இருக்க கூடாது உனக்கு புரியுதா இல்லையா, ஏன் அப்படி இருக்க கூடாது, நான் இப்ப வரைக்கும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இட்ஸ் டூ லேட் ஜாங், நம்மளால இதுக்கப்புறம் லவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டான். சோ ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்து குடிக்க போவாங்க. குடிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க கார்ல. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிப்பான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது, ஆனா என்ன இப்போ அவங்க வேற ஒருத்தங்களை லவ் பண்றாங்க அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர முடியாது. சோ அந்த ரீசன்னால தான் ரெண்டு பேருமே ஒன்னு சேர முடியாம இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க விட்டுட்டு வர தயாரா தான் இருக்கான், ஆனா நம்ம ஹீரோயினை ஜியாங்க விட்டுட்டு வரமாட்டா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மா பேங்க்கு வருவாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருப்பான். இது அவங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி புரியாம தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவன் தான் பார்க்க லவ் பண்றான்ல அப்ப எதுக்காக இவ்வளவு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை ஜியாங்க பாக்குறதுக்காக அவன் படிச்சுட்டு இருக்க அந்த அகாடமிக்கு போவா. ஆனா அந்த இடத்துல அவங்க கிட்ட ஒரு பொண்ணு வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டே இருப்பாள்ல, அவகிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வரும், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது அந்த அளவுக்கு பெருசாலாம் எடுத்துக்க மாட்டா. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த கேசியு பேங்க்ல கண்ணாடி போட்ட ஒருத்தன் வேலை பார்ப்பான்ல, அவன் மாட்டிக்கிட்டான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் 4 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். சோ அவன் 4 வருஷமா லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. சோ அதனால அடிக்கடி அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் இவன் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். சோ இந்த விஷயம் இப்ப இவன் கல்யாணம் பண்ணால ஒரு பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இவனோட எக்ஸ் லவரா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருக்கா. சோ இந்த பிரச்சனையால இவன் கொஞ்சம் குழம்பி போயிருக்கான், அதாவது மறுபடியும் எக்ஸ் லவரோடய போய் சேர்ந்துடலாமா இல்ல இப்போ கல்யாணம் பண்ண இவளோடய நம்ம குடும்பம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினையும் பில்லையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேற ஒரு பிரான்ச்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 3 மாசம் வரைக்கும் இவங்க இங்க தான் பாக்கணும். லஞ்ச் பிரேக்ல நம்ம ஹீரோயினை தனியா போய் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். சோ இவ தனியா இருக்கிறத நம்ம ஹீரோவால பார்க்க முடியல, அதனால லஞ்ச் பிரேக் அப்போ இவ கூட வந்து பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவால ஹீரோயினை விட்டுட்டு பார்க்கு கூட ஒன்னா இருக்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியான ஃபீலிங்கோடய இருக்கான். அதனால பார்க்கு கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றான். ஆனா நம்ம பார்க்குக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் இதுதான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதிகமா அவங்கிட்ட பேசவும் மாட்டான். அவன் பேச வரதை இவ கேட்கவும் மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ பூங்கொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே தனியா கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், பார்க் சொன்னா கேளு, நம்ம இப்பயாவது பேசணும், ஜாங் வேணா நம்ம இப்ப பேச வேணாம், ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே வேற, நீ எதுவும் சொல்லாத, இல்ல இது முக்கியமான விஷயம் நம்ம பேசியே ஆகணும், நான் தான் பேச வேணாம்னு சொல்றேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஒரு மாதிரி கோபத்தோட அழுதுகிட்டே காரை நிறுத்துறா. இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டுறா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீயும் ஆசுவும் லவ் பண்றது எல்லாம் தெரிஞ்சும் தான் நான் தெரியாம இருந்தேன், ஆனா நீ ஆசுவை விட்டு ஏன் வரமாட்டேங்கிற அப்படிங்கறது எனக்கு தெரியல, அவ இப்போ ஜியாங்க லவ் பண்ணிட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கா, ஆனா அவளை பத்தி நீ எதுக்காக இப்ப நினைச்சிட்டு இருக்க, நீ அவளை லவ் பண்ணா மட்டும் போதுமா, அவளும் உன்னை லவ் பண்ணணும், உனக்காக அவ ஜியாங்க விட்டுட்டு வருவான்னு நினைக்கிற வாய்ப்பே இல்ல, அப்படி இருந்தும் நீ எதுக்காக அவளையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் இருக்கான்ல, அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான், அசு நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் ஆனா அதை தப்பா எடுத்துக்காத, நீ இப்ப வரைக்கும் என்ன ட்ரூவாவா லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏன்னா இவனுக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு போல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்படி கேக்குறான். நம்ம ஹீரோயினும் பதில் சொல்றா, எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை இப்ப வரைக்கும் ட்ரூவா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சும்மா டேட்டிங் மாதிரி வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ
நம்ம ஜியாங் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை வாங்கி கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் அதே நாள் இப்போதைக்கு வாங்கி தர முடியல. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் உனக்காக அதை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரிங்கை நம்ம ஹீரோயினோட கையில் போட்டு விடுவான். ஆனால் நம்ம ஹீரோயினோட விரலுக்குள்ளே அது போகாத ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். நான் இந்த ரிங் அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அதை பாக்கெட்டில் போட்டுக்குவா. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு ஏதோ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஆண்டி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா உண்மையையும் இந்த இடத்துல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது நான் பார்க்க லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஜாங் வேணாம் எதையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டான். ஆண்டி நான் உங்களோட பொண்ணை ட்ரூவா லவ் பண்ணல, அதனால நான் இப்போ பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. தன்னோட பொண்ணை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரையுமே பிரிச்சது அந்த ஆசு தான், சோ ஃபர்ஸ்ட் நீ அவளை மறக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்க நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எதுவும் புரிய வேணாம் ஜாங், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு பிரியறத தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் அதை பண்றேன். ஆனா என்னால உனக்கு பிரிய மட்டும் முடியாது ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. சோ நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. என்ன லவ் பண்ணிட்டு இருக்க பார்க்க, நான் லவ் பண்றதா இல்ல நான் லவ் பண்ற ஆசுவ லவ் பண்றதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அதே மாதிரிதான் திங்கிங்ல இருக்கா. நம்ம ஜியாங்க லவ் பண்ணலாமா இல்ல இவனை லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால குழப்பத்துல என்ன பண்றதுனே தெரியாம இவ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டயுமே இதை இன்ஃபார்ம் பண்ணல. சோ எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆசுவ எதுக்காக சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பீச் ஓரமா இருக்கா. நம்ம ஹீரோவும் கால் பண்ணி கேட்பான் நீ இப்போ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அவ இருக்க அந்த பிளேஸ சொல்ல மாட்டா. இருந்தாலும் அந்த அலைகளோட சவுண்டு நம்ம ஹீரோவுக்கு கேட்கும். சோ அதனால அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போவான். எப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனால இப்பயும் நம்ம ஹீரோயினே இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயினும் இங்கதான் இருக்கா. அந்த இடத்துல அவ ஒரு மணல் கோட்டையை கட்டி வச்சிருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அதை பத்தின ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்லுவா. நான் எப்பயுமே மணல் கோட்டையை இப்படி கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிருவேன், அப்படி போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பதற்றமா இருக்கும். யாராவது ஒருத்தங்க இந்த மணல் கோட்டையை இடிச்சிருவாங்களா, இல்லைனா அலையே வந்து இதை அழிச்சிருமா, காத்தடிச்சு சரிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதற்றத்திலே இருப்பேன். இதனால சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம் கூட வராது. சோ இந்த மாதிரி நான் பதற்றமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு டைமும் இந்த மணல் கோட்டையை கட்டி முடிச்சுட்டு நானே இடிச்சிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மணல் கோட்டையை இவ இப்பயும் இடிக்க வரும்போது நம்ம ஹீரோ தடுக்கிறான். அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன், நீ அதை விட்டு பார்த்தாதான் உனக்கு தெரியும் அது சரிஞ்சு விழுமா இல்ல அதே இடத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு தடவை இது மேல அப்படியே நம்பிக்கை வச்சு நீ விட்டு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதை இடிக்காம விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு குடிக்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனும் அடிச்சு பிடிச்சு போய் வாங்கிட்டு வருவான். ஆனா வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருப்பான், எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாருமே எப்பயும் போல வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஜியாங் உள்ள வந்து நம்ம பில்லோட மூஞ்சில பயங்கரமா ஒரு பஞ்ச விடுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான் உனக்கு என்னடாச்சு, ஏன்டா அவன் அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உனக்கு தெரியாது இவனும் ஆசுவும் நேற்று நைட் ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. டே பயங்கரமான ஷாக்கோட நம்ம பில்லையும் பார்ப்பான் ஹீரோயினையும் பார்ப்பான். சோ நம்ம ஜியாங் சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.